சார் நல்ல கிராண்டாவே என்ட்ரி கொடுக்கிறாரு அண்ட் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினம் அவர் மட்டும் கிடையாது நெல் ஜெயராமன் அவர்களுக்கும் இன்னைக்கு நினைவு தினம் இவங்க ரெண்டு பேரை பத்தியும் ஒரு சின்ன ஸ்பீச் ஒன்னு கொடுக்கிறாரு சோ முதல்ல இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சனம் ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி பண்ணிட்டு சார் கிட்ட கமல் சார் கிட்ட பேசுறாங்க சார் நேத்தி நான் சொல்லிருக்கணும் பட் சொல்லல இதுவரைக்கும் யாருமே எனக்கு சப்போர்ட் என்னோட லைஃப்ல பண்ணதே கிடையாது எனக்காக ஸ்டாண்ட் பண்ணதே கிடையாது பட் நீங்க இவ்வளவு பெரிய ஆள் எனக்காக ஸ்டாண்ட் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்க வந்து யுவர் எக்ஸ்ட்ரானரி மேன் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் சார் காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விஷயச சொல்றாங்க அடுத்ததா கமல் சார் ரேங்கிங் பத்தி தான் பேசுறாரு இதுல சனம்க்கு இந்த ரேங்கிங் கொடுத்தத யாரெல்லாம் ஃபேர் நம்பறீங்க யார் அன்ஃபேர் அப்படினும் போது கேபி ரம்யா பாலாஜி அண்ட் ஆரி இவங்க வந்து இது ஃபேர் அப்படினு சொல்றாங்க இதுல பாலாஜி சம்யா அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு ஏனா நேத் அகைன்ஸ்ட் பேசினவரி இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா இன் ஃபேக்ட் பத்தி பேசி தான் சனம் அண்ட் பாலாஜிக்கு சண்டே வந்தது பட் இப்போ சனம்க்கு இந்த ரேங்கிங் கொடுத்தது கரெக்ட் அப்படிங்கற மாதிரி தான் அவரு கையை தூக்கி இருக்காரு சோ இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் ரொம்ப நல்லது பாலாஜி இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜிக்கு கமல் சாரும் விஷ் பண்றாரு அடுத்ததா ஒரு மேட்டர் வேர்க்கடையில சாப்பிட்டுட்டே சும்மா இருந்துகிட்டே வேர்க்கடலைய மட்டும் சாப்பிட்டு ஜெயிச்சுட்டு வாங்க போல அப்படின்ற ஒரு வார்த்தையை பாலாஜி யூஸ் பண்ணிருப்பாரு சோ அதுக்கு வாங்க பாலாஜி நான் அதை பத்தி கேக்கும் போது நீ இருக்கம் அப்படியே பாலாஜி பயங்கரமா மொழிப்பாரு என்ன பாலாஜி நீங்க சொல்லியான்னு சொல்லும்போது போது இல்ல சார் சொல்லிருப்பேன் சார் அப்படின்னு கிட்டலாவே சொல்றாரு நீங்க நிறைய பேசிருப்பீங்க போல அதான் உங்களுக்கே ஞாபகம் இல்ல என்னென்ன பேசுனீங்க அப்படின்னு போது சரி அந்த பேர் யாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு போது பாலா மொழிக்கிறாரு அதுக்கப்புறமா அனிதா நீங்களும் அந்த இடத்துல இருந்தீங்கல்ல

ஏதாவது பேசினா கரெக்டாவே பேசி விட்டுறாரு சோ நல்ல கமல் சார் தான் அனிதாவை நோஸ்கட் பண்றாரு ரமேஷோட அந்த பதில பார்த்து கமல் சாரே சிரிச்சிடுறாரு அதுக்கப்புறமா அனிதா ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க அந்த ரியோ கிட்ட கொடுத்த கால்ல நீங்க அடியனை பத்தியே ஒரு வார்த்தை பேசிப்பீங்க நான் என்ன தப்பு பண்ண என்னையே இழுத்தீங்க எனக்கும் கோவம் வரும் அப்படின்ற மாதிரி நக்கலா ஒரு விஷயம் கேட்கிறாரு சோ அனிதா அந்த தப்பா கமல் சார் கிரெடிட் கொடுக்கும்போது போது நீங்க அதை அப்செக்ட் பண்ணாம அதை அப்படியே ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு ரியோக்கு கால்ல கொடுத்து கால்ல பண்றாரு அவர் ரியோக்கு நான் ஏன் கிரெடிட் வந்து நான் யாருக்கும் தப்பா கொடுக்க மாட்டேன்றதை நானே நம்புறேன் சோ நீங்க வந்து அதை தப்புன்னு சொல்லாதீங்க நான் அவருக்கு கிரெடிட் கொடுத்ததுக்கு காரணம் அவர் மேல தப்பே இருக்கோ இல்லையோ அவர் நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க கூடாது அப்படின்றதுக்காக அவரே உங்களுக்கு வாண்டடா சாரி சொன்னாரு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் கிரெடிட் கொடுத்தேன் அப்படினு சொல்லிட்டு அவரே எக்ஸ்பிளைன் பண்றாரு அதுக்கு அப்புறமும் கூட அனிதா மறுபடியும் மறுபடியும் அவங்க அதை புரிஞ்சிக்க மாதிரி தெரியல திரும்பவும் அதை அப்படியே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க பட் ரியோக்கு என்னன்னு தெரியல அவர் தேவையே இல்லாம பத்து தடவை எல்லா விஷயத்துக்காகவும் நான் இப்போவும் சாரி சொல்றேன் அப்பவும் சாரி சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் சாரி சாரி நீ

பண்ண ஒரு விஷயம் மாதிரி தான் தெரியுது ஏன்னா மத்தவங்களை மட்டும் கேட்டு இந்த நாலு பேரும் மிஸ் பண்ணிருக்காங்கன்னா இந்த நாலு பேருக்கு பேசுறதுக்கும் அண்ட் செஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்கும் போல மத்தவங்களுக்கு இல்ல போல தான் இப்படி ஒரு கேள்வியே இந்த மாதிரி பிக் பாஸ் செட் பண்ணிருக்காரு அண்ட் நிஷாக்கா சிரிச்சுட்டு சார் அந்த ரகசியத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க காப்பாத்திருக்கோம் சார் இப்பயாவது அதுக்காக ஒரு சின்ன கிரெடிட் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே பயங்கரமா சிரிச்சிடறாங்க அந்த ரகசியம் என்னன்னு சொல்லணும் அவ்வளவு தானே நிஷா நீங்க சேவ் அப்படின்னு கமல் சார் சொல்லிட்டாரு நிஷாக்கா பயங்கரமா ரியாக்ஷன் அப்படி நானா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கான ரியாக்ஷனை காட்டுறாங்க ஸோ இதுல அர்ச்சனாக்கா அழுதுறாங்க என்ன விட அர்ச்சனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க போல என்ன அர்ச்சனா அப்படின்னு கேட்கும் இல்ல சார் நிஷாவை எங்கேயோ தொலைச்சிட்டேனோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு பட் நீங்க எனக்கு திருப்பி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லும் ஓ நீங்களும் தேடிங்களா நாங்களும் எங்க நிஷா எங்கன்னு தான் தேடிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு மறுபடியும் கலாய்க்கிறாரு உடனே நிஷாக்கா பயங்கர போல்டா சார் இனிமேல் நீங்க அந்த மாதிரி பார்க்க மாட்டீங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த மலேசியா நெருப்பு நிஷா தான் இனிமேல் பார்க்க போறீங்க இனிமேல் திங்க கிழமல இருந்து பாருங்க நான் எப்படி பண்றேன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு நல்லா கெத்தா பேசுறாங்க அண்ட் கமல் சார் அந்த பாசி வேர்டு ஒருத்தர்

கேள்வி கேட்பாங்க அந்த ஒரு செஷன் இப்ப நடக்குது அவங்க வந்து சிவானி கிட்டதான் கேள்வி கேட்கிறாங்க சிவானி ரம்யாவோட கால கட் பண்ணீங்களே நீங்க நாமினேட் ஆவீங்கன்னு தெரிஞ்சோ ஒருவேளை தப்பிச்சிருவோம் அப்படின்ற தைரியத்துல பண்ணீங்களா அப்படின்னு ஏடா கேக்குறாங்க ஆக்சுவலா இது ஒரு சாதாரண கேள்விதான் இன்னும் சிவானி கிட்ட பெருசு பெருசா நிறைய கேள்வி கேட்டுக்கலாம் பட் காலர் வந்து இதுவும் உண்மையானே காலரா இல்ல ஏதாவது செட் பண்ண ஒண்ணானு தெரியல சோ காலர் இந்த ஒரு கேள்விக்கு அவங்களும் பதில் சொல்றாங்க பட் அதுக்கப்புறமா பாலாஜி தான் ரொம்ப ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி கமல் சார் அஜித் வந்து சேவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே பயங்கரமா பாலாஜி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு நீ மட்டும் போயிடாதரா தம்பின்னு சொன்னாரு சோ அஜித் இப்ப சேவானதுனால ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அவன் தான் மேபி கெஸ் பண்ணிருப்பாங்க போல ஏன்னா குட்டி பையன் கண்டிப்பா போயிடுவான்னு சோ எல்லாருமே பயங்கரமா சந்தோஷமாகி இல்ல சோம் வந்து அஜித்த தூக்கி அப்படியே சுத்துறாங்க நீ மேட்டு நைட்டு ஃபுல்லா பாட வச்சு தொல்லை பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டா சுத்திட்டு வராங்க இதுல அனிதா வந்து நான் தான் போயிடுவேன் எனக்கு நல்லா தெரியும் நான் தான் போயிடுவேன் நான் தான் போயிடுவேன் சொல்றாங்க சனமோ இல்ல நான் போறது கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுல அர்ச்சனா பாலா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க சிவானி பத்தி தான் பேசுறாங்க சிவானி கிட்ட ஏன் இந்த மாதிரி

ராஜன் சஜின் அருண்குமார் இந்த மூணு எழுத்தாளர்கள் தான் எழுதியிருக்காங்க சிறு குறு தொழில் செய்யற பெண்களுடைய முனைப்பு பற்றிய புத்தகம் தான் இது எல்லா பெண்களுக்கும் ஏற்ற ஒரு புத்தகம் வாங்கி படிங்கிறாரு தான் லாஸ்டா இருக்காங்க சனம் சிவானி அண்ட் அனிதா இந்த மூணு பேர்ல ஹவுஸ்மேட் கிட்ட எல்லார்கிட்டயுமே இந்த மூணு பேர்ல யார சேவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது அஜித் அண்ட் பாலாஜி இவங்க ரெண்டு பேரை தவிர அஜித் வந்து அனிதாவும் சொல்லுவாங்க பாலாஜி வந்து சிவானியும் சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரை மட்டும் தவிர பாக்கி இருக்கிற எல்லாருமே சனம் போக மாட்டாங்க அப்படின்றதான் ரொம்பவே உறுதியா சொன்னாங்க சோ அதுக்கப்புறமா அவரு வந்து சனம் தான் எவிக்ட் ஆகிட்டாரு அப்படின்றத சொல்லும் போது நிஜமாவே யாராலயுமே நம்பவே முடியல எல்லாருமே அவ்வளவு ஷாக் ஆகிட்டாங்க சனமா இன்ஃபேக்ட் சனம் ரூம்க்கு போயிட்டு அவங்க ரொம்ப சிரிச்சுட்டே தான் இருக்காங்க மேபி கண்டிப்பா உள்ளுக்குள்ள கஷ்டமா தான் இருக்கும் பட் இருந்தாலும் உள்ள போய் ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணும் போது கூட யாருமே உள்ள போல எல்லாருமே இடத்துல தான் அப்படியே நின்னுட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஷாக்கிங்ல இருக்காங்க இதுல

எல்லாருமே இன்னைக்கு சனம் மேல சனம் இருக்கிற வரைக்கும் அது அந்த ஃபீல் இருந்து தான் தெரியல பட் போகும்போது எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமா இந்த சீசன்ல யாருமே போகும்போது இவ்வளோ ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க அழுதிருக்க மாட்டாங்க அண்ட் எல்லாருமே இப்படி ஒரு ஒரு உற்சாகப்படுத்தி யாருமே அனுப்புனதே இல்லை அந்த அளவுக்கு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சனம ரொம்பவே கிராண்டா கிளாப்ஸ் பண்ணி அப்படியே ரொம்ப சந்தோஷமா பயங்கரமா ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு அட்வைஸ் இதோட தான் சனம வெளியில அனுப்பியிருக்காங்க இதுல பாலாவும் பார்த்துட்டீங்கன்னா அவருடைய ஃபேஸை பார்க்கும் போதே தெரியுது ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு ரொம்ப அப்படி தெரிஞ்சு போயிட்டாருன்னு கூட சொல்லலாம் சிவானி சேவானதை விட சனம் போறது அவருக்கு கண்டிப்பா ஒரு கஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன் அது கில்ட்டியா இல்ல என்ன ஒரு ஃபீலிங்னு தெரியல பட் பாலா த்ரூ அவுட் எபிசோட் அப்படி ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணி சனம்காக ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்காரு பட் அதை காட்டிக்காம வேற விதத்துல போறீங்களா சனம் தான் சொல்லுவாங்க உங்கள உங்களுக்கு முன்னாடி போறதுதான் பாலா எனக்கு கஷ்டமா இருக்கு டே ஒன்ல நீங்க ஆசைப்பட்டது மாதிரியே இப்ப நான் போறேன் சந்தோஷமா இருங்கன்னு போது நான் நான் நினைச்சதுதான் நடந்துச்சு உன்னை வெளில தள்ளுன்னு பார்த்தேன் இப்ப இதனால எப்பயாவது ஒன்னு தள்ளி இருப்ப இப்ப நீயே போற அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டா சூப்பராவே பேசிக்கிறாங்க அண்ட் ரெண்டு பேரும் பேச்சப்பும் ஆகிடுறாங்க இதுல பாலா வந்து நீ சூப்பரா இருந்த கேமரால செம்மையா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அண்ட் இந்த வார்த்தைகள் பால சொன்ன வார்த்தைகள் எல்லாமே பேக்காவே தெரியல ரொம்பவே மனசுல இருந்து அவர் ஃபீல் பண்ணி சொன்ன ஒரு விஷயமா தான் இருக்கு அண்ட் இதுல அனிதா ஃபீல் பண்ற ஒரு விஷயம் ஆரி அனிதா சொன்ன மூணு பேருமே பேசுறது என்னன்னா சேஃபா ஆடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க பட் ஃபேரா இருந்தா தனித்துவமா இருந்த ஒரு பொண்ணு அனுப்புறாங்க இது ரொம்ப நாட் ஃபேரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் பாலாவும் அதே தான் ஃபீல் பண்ணி நீங்க சண்டை போடுறவங்க கண்டென்ட் கொடுக்கறவங்க தான் இருப்பாங்க போல அப்படின்னு நிஷாக்கா கிட்ட பேசிட்டு

சார் அதுவும் உங்களை மாதிரியான சப்போர்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து விஷ் பண்றாங்க அதுக்கப்புறமா காட்டும் போது கண்டிப்பா அவங்களுடைய ஃபேன்ஸ் கண்டிப்பா ரொம்ப எமோஷனலா ஹார்ட் பிரேக் கூட ஆகிருக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்வீட்டான ஒரு ஒரு காட்டினாங்க வரைக்கும் அழாத சனம் அந்த ஒரு லாஸ்ட் லாஸ்ட்ல அந்த ஏவியை பார்த்துட்டு பயங்கரமா எழுதுறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே சந்திக்கிறாங்க எல்லாருக்குமே ஒரு பாய் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு அட்வைஸ கொடுத்துட்டு சனம் ரொம்பவே கம்பீரமாக தான் இன்னைக்கு எபிசோட விட்டு உள்ள போயிருக்காங்க